அந்தமானில் உள்ள 21 தீவுகளுக்கு பரம்வீர் சக்ரா விருது பெற்ற தியாகிகளின் பெயரை சூட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டை பாதுகாக்கும் வீரர்களை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம் என பேச்சு. ஆண்டுகளில் 12 மடங்கு அதிகரித்துள்ளது இந்திய பொருளாதாரம். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. மத்திய அமைச்சர் நாராயண் ராணே தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் ஆதரவு கோரி காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் சந்திப்பு. இடைத்தேர்தலில் வலிமையான வேட்பாளரை தங்களது கூட்டணி நிறுத்தும் என பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. போலந்தின் மேக்டா லினட்டா பெலாரஸின் அரினா சவாலிங்கா காலிறுதிக்கு முன்னேற்றம்.